ஜமா படம் பார்க்கறதுக்காக ஜமா அப்படின்னாக்கா இது ஒரு கூத்து கலைஞரோட படம் இது. வந்தேனே வந்தேனே மகாராஜா வந்தேனே, வந்தேனே வந்தேனே ஜமா பக்கா வந்தேனே, வந்தேனே வந்தேனே சந்தோஷத்தை தந்தேனே, வந்தானே வந்தானே மகாராஜா வந்தானே, வந்தானே வந்தானே ஜமா பக்கா வந்தானே. இப்போ ஜமா இந்த படத்தோட இயக்குனர் பாரி இளவழகன் அவரே இயக்கி கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதாநாயகியாக அம்மு அபிராமி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு கணவருக்கும் இந்த மாதிரி ஒரு மனைவி அமையணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அற்புதமாக நல்ல குணமுள்ள ஒரு கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வில்லனாக சேத்தன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் திரு சாய் அவர்களுக்கும் டிக்கெட் பாக்ஸ் ஏதோ பேர் சொன்னாங்க, அலெக்சாண்டரா அதுதோ அதான் பேர் போட்டுருந்துச்சு, அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மொத்தத்தில் இந்த படம் நலிந்து வரும் இந்த கூத்து கலைஞர்களோட கதையை அப்படியே அப்பட்டமாக திருவண்ணாமலையில் நடக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்துல ஜமா படத்துல காமிச்சிருக்காங்க. அது அது மட்டும் இல்ல, இப்ப வந்து திருநங்கைகள பல பேரு பல விதமான கேலி கிண்டல்களும் பண்ணிட்டு இருக்காங்க. திருநங்கைகள சில பேர் பொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் உஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப புதுசா வானவில் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அந்த திருநங்கைகள் என்பவர்கள் மூன்றாம் பாலினத்தவர், அவங்க தெய்வத்துக்கு சமமாக உள்ளவங்க, அவர்களுக்கு சமர்ப்பிக்கும் வகையில் இந்த ஜமா படத்தை தயாரித்துள்ள தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஜமா படத்திற்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். மத்திய அரசே மத்திய அரசே, மாநில அரசே மாநில அரசே, ஜமா படத்துக்கு ஜமா படத்துக்கு விருது கொடு விருது கொடு, மத்திய அரசே மாநில அரசே ஜமா படத்திற்கு விருது கொடு விருது கொடு. வந்தானே வந்தானே மகாராஜா வந்தானே, ஏ வந்தானே ஏ வந்தானே ஏ மகாராஜா வந்தானே, ஜமா பக்கா வந்தானே சந்தோஷத்தை தந்தேனே. அப்புறம் இந்த படத்தோட இந்த படத்துக்கு இசை இளையராஜா அவர்கள் இல்லை என்றால் இந்த படமே இல்லை. அந்த அளவுக்கு இளையராஜா அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு ஒரு இளைய தலைமுறையோட ஒன்றி போய் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. அவர் இளையராஜா மட்டுமல்ல இன்றைய ராஜா, அவர் இளையராஜா மட்டுமல்ல இசையின் ராஜா, அவர் இளையராஜா மட்டுமல்ல இமயத்தின் ராஜா, அவர் இளையராஜா மட்டுமல்ல இளைஞர்களின் இணைந்த ராஜா. இப்படி இந்த படத்திற்கு ஜம்மா படத்திற்கு அவ்வளவு ஒரு ஒத்துழைப்போட இதுல சாங்ஸ் எல்லாம் அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தத்துல இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்தானே வந்தானே மகாராஜா வந்தானே, வந்தானே வந்தானே மகாராஜா வந்தானே, ஜமா பக்கா வந்தானே, ஏ ஜமா பக்கா வந்தானே, ஏ சந்தோஷத்தை தந்தானே. ஓகே, நீங்க வந்து வழக்கம் போல கமெண்ட்ல கனி ஊத்த ஆரம்பிங்க. ஓகே, இருபா இதை கேள்வி கேறேன். ஆமா, இதுல அப்பா உலகத்துக்கே தெரியும்பா கூல் சுரேஷ் கட்சி எப்படி சிஎஸ்கே கட்சி. நம்ம தளபதி விஜய் சார் கூட இணைந்துதான் 2026 தலைமை இறங்க போறோம்.
உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். சரிங்களா, நன்றி. வந்தேனே வந்தேனே மகாராஜா வந்தேனே. அப்படி நீங்க அழுதாங்க.